ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2022க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கூட பேன் நம்பர் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லிகிட்ருக்கு. இப்போது ரீசெண்டாக வந்து அந்த டைம் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இணைக்கக்கூடிய எல்லா பேன் கார்டுக்குமே ஃபைன் கட்டி தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. அது வந்து எப்படி ஆன்லைனில் நம்ம வந்து ஃபைன் கட்டி நம்ம வந்து நம்மளுடைய ஆதார் பேனையும் நம்ம இணைக்கிறது எப்படின்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இந்த வேலையை நம்ம செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்யக்கூடியது எல்லாமே நம்மளுடைய ஆதார் பேனும் ரெண்டும் ரெடியாக வச்சுக்கணும். இணைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா உங்களுடைய ஆதார் பேனையும் நீங்கள் இணைச்சிக்கலாம், ஓகேங்களா. இன்கம் டேக்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட்டான incometax.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இந்த ஆதாரம் பேனை வந்து ஈஸியாக இணைச்சிக்க முடியும், சரிங்களா. அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதார் பேனும் இணைச்சி இருக்கா அப்படின்றதும் நீங்கள் வந்து இன்னொரு போர்ட்டலான யூடிஏயோடைய போர்ட்டலில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், உங்களுடைய ஆதாரம் பேன் வந்து லிங்க் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பேன் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட டேட்டா பர்த்தை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்சாவை என்ட்ரி பண்ணி சப்மிட் அப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா லிங்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆதார் பேனும் ஆதாரும் ஆல்ரெடி லிங்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டிடும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு லிங்க் இல்லைன்னா ஆதார் நாட் லிங்கட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடும். ஸோ இன்கம் டேக்ஸோடைய வெப்சைட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். இந்த இன்கம் டேக்ஸோட வெப்சைட்டுக்கு நம்ம போனோடனே இந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்எஸ்டிஎல் தரப்பத்துலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்எஸ்டியோட வெப்சைட்டுக்கும் போக வேண்டியது இருக்கும், அதில் வந்து சலான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியது வரும், சரிங்களா. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்கம் டேக்ஸ் வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் ஹோம் பேஜுக்கு நீங்கள் போயிடுங்க. ஹோம் பேஜுக்கு போயிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே உங்களுக்கு வந்து லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் பேனை இணைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு கீழே வந்து லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், அந்த இது வந்து இங்கே இருக்குது, வெரிஃபை ஆதார் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே இருக்குது, அதை நீங்கள் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து நியூ கார்டை இணைக்க போகிறோம், சரிங்களா. நியூ கார்டை இணைக்கிறதுக்கு லிங்க் ஆதார்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆப்ஷன் முடியும். லோடிங் முடிஞ்சிட்டு ஃபஸ்ட் எடுத்த உடனே உங்களுடைய ஆதார் பேன் ஆதார் கார்டும் பேன் கார்டு டீட்டெயில்ஸும் என்ட்ரி பண்ண சொல்லும், ஓகேங்களா. இதுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கான கைட்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே மேலே வந்து என்ட்ரி பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. இதுபடி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வரும், ஓகேங்களா. இதில் கொடுத்துருக்குற மாதிரி தான் நீங்கள் பண்ண வேண்டியது வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 30 ஜூனுக்குள்ளே நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியது வரும். இதே ஜூனுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரம் பேனும் லிங்க் பண்ணுறதுக்கு 1000 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியே வரும், ஓகேங்களா. அதுதான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த ஜூன் மாதத்துக்குள்ளேயே உங்களுடைய ஆதார் பேனும் லிங்க் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ணாதவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி லிங்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எப்படி வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள், வெப்சைட் இங்கே இருக்குது. இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து சலான் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்எஸ்டிஎலுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சலான் 280, இந்த சலானில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 days வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆதாரம் பேனும் இணைச்சிக்கலாம் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த வெப்சைட்டை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. இதை நம்ம மார்க் பண்ணுறோம், இதோட லிங்க்லேயும் நான் அதை கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து என்ன ஆகும்னா என்எஸ்டியலுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு உங்களுக்கு போயிடும், ஓகேங்களா. இப்போது வந்து அது லோட் ஆகட்டும். இப்போ நம்ம ஒரு பேனும் ஆதாரம் லிங்க் பண்ண நம்பர் வந்து என்ட்ரி பண்ணி அது லிங்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ என்ட்ரி பண்ணிட்டோம், இப்போ வேலிடுன்னு கொடுக்குறோம். வேலிட் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த சலானை வந்து பேமெண்ட் பண்ணணும்,
₹500க்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்எஸ்சியோட வெப்சைட்டில் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 days வெயிட் பண்ணுங்கள். அக்லாஜ்மெண்ட் வந்து நீங்களாக பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கோசரம் வேறு யாராச்சும் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த அக்லாஜ்மெண்ட் காப்பியை வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இப்போது இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணோன்னே டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டலுக்கு வந்துடும். இதில் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சலான் வந்து பேமெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ஆப்ஷனுக்கு வந்தோடனே ப்ராசஸ் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ண வேண்டும். ஃபஸ்ட்டு நீங்கள் செலெக்ஷன் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 0021, ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ண வேண்டியது வரும், ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா அதர் தென் கம்பெனி, ஓகேங்களா? கம்பெனி இல்லாமல் இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் நீங்கள் செலெக்ஷன் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 00 அதர், ஓகேங்களா? இதுதான் நீங்கள் வந்து சேவ் பண்ண வேண்டியது வரும். சாரி, இருங்க, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ண வேண்டியது வரும். இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இன்டர்நெட் பேங்கிங்கில் நிறைய பேங்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க சஜஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க்கோடைய நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் குறிப்பிட்ட லிமிட்டடான டெபிட் கார்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி, இந்தியன் பேங்க், பஞ்சாப் நேஷனல்ஸ், இந்த மாதிரி பேங்க் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுடைய பேன் நம்பரை என்ட்ரி பண்ணணும், ஓகேங்களா? பேன் கார்டு டீட்டெயில்ஸோடைய நம்பரை இதில் என்ட்ரி பண்ணணும். அப்புறம் அசஸ்மெண்ட் இயர் அப்புடின்னு சொல்லி இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2023-24 செலெக்ஷன் பண்ண வேண்டியது வரும். அதுக்கப்புறம் இந்த டேட்டா பேஸில் வந்து ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸும் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் முதல் கொண்டு எல்லாமே இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கேப்சாவை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். இது சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் என்னென்னலாம் டைப் பண்ணிங்களோ அதெல்லாம் ஒரு வாட்டி உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ராசஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் எல்லா டீட்டெயில்ஸும் என்ட்ரி பண்ணிட்டேன், பேர் எல்லாமே மேட்ச் ஆகுது. இப்போ நான் வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கிறது இந்தியன் பேங்க்கோடைய டெபிட் கார்டு ஆப்ஷன் நான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது சப்மிட் டு பேங்க் அப்புன்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துறனே ஒரு ஓகே, இந்த மாதிரி அக்லாஜ்மெண்ட் வரும். இந்த அக்லாஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிரிண்டிங் முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கழிச்சு, ஓகேங்களா? ஒரு 4 days கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அகைன் நீங்கள் அதே வெப்சைட்டில், ஓகேங்களா, இதே போல் உங்களுடைய பேன் நம்பர் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் வேலிட் அப்புன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண செலானோடைய டீட்டெயில்ஸு இப்படி வரும், ஓகேங்களா? உங்களுடைய பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை ஆகிடுச்சு. உங்களுடைய செலான் சீரியல் நம்பர் என்ன, நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணீங்க, என்ன டேட்டில் பேமெண்ட் பண்ணீங்க, அப்புறம் சம் கோட் பிஎஸ்ஆர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே காட்டும். இதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆதார் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து லிங்க் ஆகிறதுக்கு ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அகைன் உங்களுடைய பேன் நம்பரும் ஆதார் கார்டு நம்பர் டீட்டெயில்ஸும் கொடுத்து லிங்க் ஆகிடுச்சா அப்படின்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, போதுமானது. இதை இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 சேவு, இல்லை அப்படின்னா அடுத்த மாதம் பண்ணுறப்ப 1000 வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ப்ராசஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டை வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஆதாரும் பேனும் லிங்க் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆதாரும் பேனும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணி கொடுக்கலாம். இதை நீங்கள் பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ப்ளஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு தனியாக இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா ஏதாச்சும் எரர் காட்டுச்சுன்னா மெசேஜ் போடுங்க, நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன், ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.